கமலமர் தியாகியின் வாழ்வில் நற்செய்தியின் மகிழ்ச்சி. பூக்கள் பூத்து காற்று செய்யும் மனம் வீசுவது போல தந்தை யூஜின் இயேசு அன்பால் புத்துணை பெற்று நற்செய்தி மகிழ்ச்சியால் உலகமெங்கும் பறைசாற்றுகிறார் கமலமர் தியாகியார். பிரான்ஸ் நாட்டு மண்ணின் மகனாய் பிறந்தார் தந்தை யூஜின். இயேசுவின் தியாக உணர்வும் அன்பாலும் மனம் மாறினார் தந்தை யூஜின். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டு விடுதலை அடையவும் பார்வையற்றோர் பார்வை பெறவும் என்று மைய நோக்கோடு தன்னையே தியாகம் செய்து இயேசுவின் உண்மையான சீடராகவும் ஏழைகளின் பாசமான மன்னனாகவும் திகழ்ந்தார் தந்தை யூஜின். மெழுகு வத்தியானது தன்னையே உருக்கி மற்றவர்களுக்கு ஒளியை தருவது போல தந்தை யூஜின் தன்னுடைய அர்ப்பண வாழ்வால் தன்னுடைய பிள்ளைகளாகிய அமலவர் தியாகிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் சுடர் ஒளியாகவும் திகழ்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தியின் மகிழ்ச்சியால் பழைய சாற்றி வாழ்ந்தவர் முதலில் மனிதனாகவும் உண்மையான கிறிஸ்தவனாகவும் இறுதி புனிதனாகவும் மாறிட வேண்டும் என்றார். அன்னையின் துணையை கொண்டு தன்னுடைய தியாக வாழ்வால் வாழ்ந்து காட்டினார் தந்தை யூஜின். யாம் பெற்றதை வையகம் பெற்றிட என்று வாக்கோடு எழுந்து குழுந்துவிட்டு எரியும் தீபமாக மக்களின் மனங்களில் விசுவாசம் என்ற ஒளியை ஏற்றிடவும் தந்தை யூஜின் அனுபவித்து இயேசுவின் அன்பை மற்றவர்களும் அனுபவிக்கவும் துணிவோ முனைந்து வருவோம் அமலமர் குடும்பமாக நற்செய்தியின் மகிழ்ச்சியால் ஏழைகளின் வாழ்வில் சொல்லி தோன்கிற இயேசுவின் உண்மையான அப்போஸ்தலராகவும் அன்னைமரின் வாசமான பிள்ளைகளாகவும் தந்தை யூஜினை போல ஏழைகளுக்கு தியாகம் செய்யும் மன்னனாகவும் வாழ்வோம் வாழ்கிறோம் வாழ்வோம் என்றேனும் நற்செய்தியின் மகிழ்ச்சி நிறைந்த அமலமரி தியாகிகளாக இயேசுவின் நன்றின் மொழியாய் ஏழைகளின் வாழ்வில்